தமிழ் டெக் மாஸ்ட் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி, அதாவது 24 மணி நேரம் ஃப்ரீயாக பேசுகிற ஒரு சின்ன டிவைஸ் தான். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஷார்ட் ரேஞ்சில், அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது மூலமாக நம்ம ஆண்டனா யூஸ் பண்ணி பேச முடியும். ஸோ இதை பற்றின அன்பாக்ஸ் தான் நீ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு தான் இதோட பாக்ஸ். வாக்கி டாக்கி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் ஸ்க்ராம்ப்ளர்ஸ், நாய்ஸ் ரிடக்ஷன் சர்க்கியூட், லாங் ஸ்டாண்ட் பை டைம், லாங் கம்யூனிகேஷன் அப்படிலாம் நிறையா போட்டிருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணவே ஒரு யூசர் கைடு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபுல் ஐட்டம். உங்களுக்கு இப்படி காமிக்கிறதோடு நான் ஒன் பை ஒன்னாகவே எடுத்து காமிச்சிடுறேன். ரெண்டு ஆண்டனா இருக்குது, அதுக்கடுத்து ரெண்டு வாக்கி டாக்கி டிவைஸ். இல்லை கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு அட்ஜஸ்டபிள் இருக்குது, சைடில் ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வித் மைக்கோட இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஆன் பண்ணி கால் பேச யூஸ் பண்ண போகிறோம், ஐ மீன் பேசுகிறதுக்கு. இது ரெண்டு கிளிப்பு, ஜஸ்ட் நீங்கள் பேக் சைடில் இப்போ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இது சட்டையிலேயே உங்கள் ஷர்ட்லேயே வேணாலும் பின் பண்ணிக்கலாம். ரெண்டு கிளிப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சார்ஜிங் டாக். இது பார்த்திங்கன்னா பேட்ரி ரிமூவபிள் பேட்ரி தான், ஒரு கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இதெல்லாம் இதுதான் இதோட பேட்ரி. இதான் இது ரெண்டு பேட்ரி. இந்த சார்ஜிங் டாக்கில் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாலே இங்கே லைட் எரியுது. ஸோ லைட் எரியுதுன்னா இது ஆனில் இருக்குன்னு அர்த்தம், நம்ம டேரெக்டாக சார்ஜ் போட வேண்டியதுதான். இப்போ சார்ஜிங் டைம் எவ்வளோன்னு உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும். இதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட். ரெண்டு ரோப் கொடுத்துருக்காங்க கட்டிக்கிறதுக்கு, இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ என்னென்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நான் அதை ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன், ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள் தான், அது ஈஸியாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு மொட்டை மாடியில் அவுட்டரில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நாய்ஸ் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம இப்போ இதை பார்க்கலாம். ஒரு கிளிப் டைப் தான், மாட்டியாச்சு, இது ரெடி. அதுக்கடுத்து இதை மாட்டோம். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன், ஒன்று ஆன்ல இருந்துருக்கு. அதுக்கடுத்து ஆண்டனா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெண்டுமே ஆன் பண்ணியாச்சு, அதாவது கனெக்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து யூஸ் பண்ணுறது தான் இது ரெண்டுலேயும். அதை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வால்யூம் அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது. இதில் சின்னதாக உள்ளது வந்து உங்களுக்கு பவர் ஆன் பண்ணுறது. கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடுச்சு ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரெண்டுமே சேம் தான். ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட்டாக ஒரு சவுண்ட் கேட்டால் ஆஃப் ஆகிடுச்சு, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா திரும்ப ஆன் ஆயிரும், அதே தான் இதுலையும். சரி இப்போ ஆன் பண்ணிட்டோம், டேரெக்டாக பேசிட முடியுமானா, அதாவது சிங்கிள் ப்ரெஸ் தான் நம்ம என்ன ஒன் வே கம்யூனிகேஷன் தான் பொறுத்த வரைக்கும். எடுத்துகிட்டு பேசினோம்னா இந்த செயலை கேட்குமானா கேட்காது. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும். அது ரொம்ப டெக்னிக்கலாகலாம் போக வேண்டியதில்லை, இதிலே அவங்க சேனல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று எத்தனை வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 15 சேனல்ஸ் வரைக்கும், அதை 15 ஃப்ரீக்வன்சினே வச்சுக்கலாம். ஸோ இதில் இப்போ நம்ம இது சேஞ்ச் பண்ணும்போதே உங்களுக்கு நம்பர் கேட்கும், சவுண்ட் கேட்கும், 4 5 5 7 7, அது மாதிரி ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒரு சவுண்ட், இது சேனல் நேம் மாறும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, 8 இருக்கு. ஸோ அதே நம்ம ஃப்ரீக்வன்சி இதில் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம், 8 வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது ஒரே நாய்ஸாக இருக்குது, இதனால் என்ன யூஸ்ன்னு தெரில. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ SOS லைட்டு, எமர்ஜென்சி லைட் மாதிரி, ப்ளஸ் டார்ச் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, 3.5 mm ஜாக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம ஹெட்ஃபோன், அதாவது என்னென்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயர்லெஸில் பேசினோம்னா, பப்ளிக்கில் இருக்கும்போது பேசினோம்னா நான் பர்சனலாக எதையும் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவங்க பேசுகிற எல்லாமே கிளியராக வெளியில் கேட்கும். ஸோ அந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கனால நீங்கள் இல்லை 3.5 mm ஜாக் கொடுத்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் தனியாக எல்லாமே கேட்க முடியும். ஸோ நம்ம அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ சேனல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 9 வச்சாச்சு, இது ஓரம் வச்சிடறேன், இங்கே இருக்கட்டும். ஹலோ 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 ஹலோ
ரொம்ப பக்கத்தில் இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னது எக்கோ அடிக்குது. ஸோ இதை ஒரு லாங் ரேஞ்ச் போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வாக்கி டாக்கி லைவாக பார்ப்போம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்னு. அது முதலே நம்ம பார்த்தாச்சு, நான் தனியாக செக் பண்ணிட்டேன், ஒரு 900 மீட்டர் எந்த இன்டர்ப்ட் இல்லாட்டி 900 மீட்டர் கேட்கும். இப்போ லைவாக பார்க்கலாம். என்கிட்ட ஒரு பீஸ் இருக்குது, இன்னொரு பீஸ் நம்மால் நிற்கிறாரு பாருங்க, உள்ள நம்மளோட கொள்ளையில் நிற்கிறாரு, தெரியுதான்னு தெரில. இப்போ அவர்கிட்ட பேசுவோம். ஏன்னா பேசுகிறது கேட்குதா? ஆ நல்லா கேட்குது. ஓகே ஓகே. இப்போ அவருக்கு நமக்கு ஒரு 100 மீட்டர் இருக்கும். அப்படியே கொஞ்சம் லாங் போ, உன்னால் முடிஞ்ச தூரம் போ. வெயிலில் ரொம்ப டார்ச்சர் பண்ணோம்னா டென்ஷன் ஆகிடுவாப்ல, இருந்தாலும் அனுப்பியாச்சு. நடந்து போது உங்களே தெரியும் நினைக்கிறேன், கேமராவில் எப்படி இருந்தால எனக்கே வெயில் அடிக்குது. கிளியராக இருக்காங்க சார்? கிளியராக இருக்குது, நீ போய்கிட்டே இரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக போயிருப்பார், பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு. எப்போ இப்போ எப்படி இருக்கு, நாய்ஸ் எதுவும் தெரியுதா இல்லை நான் ரொம்ப கிளியராக இருக்கா? நல்லா கிளியராக தான் இருக்கு வாய்ஸ். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போ, ஒரு 500-600 மீட்டர் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பனை மரம் அதே தான், வழக்கமாக அந்த இடத்துக்கு போயிரு, அது போனால் ஒரு 700 மீட்டர் தெரிஞ்சிடும், பார்க்கலாம். அப்போ அந்த இங்கே ஒரு பனை மரம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 500க்கு மேலே தான் இருக்கும், 500 மீட்டருக்கு மேலே தான் இருக்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதை ஆண்டனா கழட்டிகிட்ட அவன்ட்ட பேசி பார்க்குறேன். நான் பேசுகிற கேட்குதா? ஆ கேட்குது, நல்லா தான் கேட்குது. பரவாயில்ல, ஆண்டனாவே ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது ரெண்டு சைடும் ரிமூவ் பண்ணிட்டா கேட்காது, ஏதாவது ஒரு சைடு இந்த ஆண்டனா இல்லைனா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேமராவில் தெரிய வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அதான் ஒரு 500 மீட்டரை தாண்டிட்டான், பேசி பார்க்கலாம். கேட்குதா? கேட்குதா? ஆ நல்லா கேட்குது. ஓகே ஓகே ஓகே, அது 500 மீட்டரை தாண்டி போயிட்டா போல இருக்கே. சரி போ, அந்த பனை மரத்துக்கிட்ட போ, அதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ என் கண்ணுக்கே ரொம்ப சின்ன ஆளாக தான் தெரியுது. பார்த்துட்டேன் பார்த்தேன், அமைதியாக இருந்துக்கேன், நான் பேசிட்டு வரேன். ஆனால் எனக்கே ரொம்ப சின்ன ஆளாக தான் தெரியுது, கண்டிப்பாக ஒரு 500 மீட்டருக்கு மேலே, அதாவது ஒரு 600-700 மீட்டர் வரைக்குமே இருக்கலாம். ஸோ அது வரைக்குமே எந்த, ஏன்னா இடையில பில்டிங் எதுவும் உள்ள மரங்கள் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ரொம்ப சின்ன மரம், அதனால் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர் வரைக்குமே எந்த பிரச்சனை இல்லை, அதை அசியூடாக சொல்ல முடியும். இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அது மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 10 வாக்கிட்டாக்கி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லை ஃபேமிலிக்கு, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டே ஷேரிங் பண்ணுறேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பில்டிங் கட்டுறாங்க சிவில் ஒர்க், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி கொள்ளையில் வேலை பார்க்குறவங்களும் நான் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கூப்பிட்டலாம் பையனை. சரி ஓகே ஓகே, வா வா வா, பார்த்துக்கலாம். ஆ சரி ஓகே. ஆ குறுக்க எதுவும் பேசாதீங்க, பேச போகிறேன். சரி ஓகே, அவ்வளோதான். இந்த வாக்கி டாக்கில் இதில் மேலே இருக்கிற ரெண்டு கண்ட்ரோல் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் சேனல் மாற்றுறது. அதை தவிர்த்து இங்கே பட்டன் பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ்ஓஎஸ் லைட்டுக்கு, இன்னொன்று வந்து எதுக்கு இந்த சவுண்டு மட்டும் வருது, இதுதான் காமனாக பார்த்தது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்து இந்த வாக்கி டாக்கியை பற்றி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தரலாமா அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா அதன் காரணத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கேக்குதா? பேசு பேசு பேசு. ஓகே ஓகே, கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே ஓகே, வேமா வா, நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம்.